ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனத்தைச் சேர்ந்தவனுக்கும் தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்தவனுக்குரிய பெருமை கிடையாது. ஏன் தெரியுமா? உலகம் பூராவிலும் வாழ்கிறவர்கள் தமிழர்கள். எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள், புவியெங்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தேசம் இல்லை. எக்காரணத்தை முன்னிட்டும் அடிமை வாழ்வை, அடிமை முகத்தடியை சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உரிமையோடு வாழ்ந்த தமிழர்கள் சிங்களவனோடு சேர்ந்து வாழ முடியாது. இங்கே வழக்கறிஞர்கள், உங்கள் இதய கதவுகளை திறந்து கொள் வைத்துக் கொள்ளுங்கள். பேசுகிறவன் வைகோ, அவன் மாவீரர் தரணம் பிரபாகரனை நேசித்துக்கூடியவன். அதை மறந்துவிட்டு என் வார்த்தைகளை, என் கருத்துக்களை உங்கள் இதய தராசினை எடை போடுங்கள். ஈழத்தில் தமிழினம் வதைக்கப்பட்டதைப் போல இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு எங்கேயும் மனித குலத்திலே துயரங்களை ஒரு இனம் அனுபவிக்கவில்லை. கொடூரமான துயரம், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர், குஞ்சு குடும்பமாக பிஞ்சுகள் கொல்லப்பட்டனர், பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களின் பாரம் சூறையாடப்பட்டது. உயிரை விட உயர்வாக கருதிய நமது சகோதரர்களின் கற்பு சூறையாடப்பட்டது. நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சம்பவத்தை கூட இன்றைக்கு ஹேக் நீதிமன்றத்திலே குற்றச்சாட்டினை நிறுத்தி தண்டிக்கின்றது உலகம். என்று ஈழத்து தமிழறிஞர்கள் அம்மலமாக இழுத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகத்துக்கு காட்டியது இசை பிரியாயன் என்ற நமது தமிழ் தன்னை கொடூரமாக கற்பழிக்கப்பட்டுக் கொள்ளப்பட்டார். இத்தனை கொடுமைகளும் நடந்து இருதயத்தை பதற வைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மனித உரிமைகள் எங்கே? அவர்கள் சேர்ந்து வாழ முடியாதது மட்டுமல்ல, இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமானவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டாக வேண்டும், நிறுத்தப்படுவார்கள். எரித்திரியாவுக்கு சின்னஞ்சிறு தேசம் வளர்ந்த வரலாற்றை பாருங்கள். ஆண்டுக்கணக்கில் போராடி பொது வாக்கெடுப்பிலே சுதந்திர தேசமாகிவிட்டது. பொது வாக்கெடுப்பு நடந்தே தீரும். நான் கடந்த வருடம் பிரசல்ஸிலே ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே நான் ஜூன் 1 இதை நான் பிரகடனம் செய்து பேசியிருக்கிறேன். சிங்கள குடியிருப்புகளில் இருந்து சிங்களவர் வெளியேற்றப்பட வேண்டும், தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இராணுவமும் போலீசும் அனைத்து நாடுகளினுடைய பார்வையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். உலகில் எங்கெல்லாம் ஈழத்து தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் அங்கங்கே அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் இத்தனை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து கொண்டே வாக்கு வேண்டும் என்றே கடமை தவறினார். அருகாமலே இருந்த விஜய் நம்பியாரின் சகோதரன் அங்கே லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்த இலங்கை அதிபருக்கு இராணுவ ஆலோசகர் சதீஷ் நம்பியார். நாம் கேட்கிறேன், கொடுமை இழைக்க கொடுமைக்கு துணையாக இருப்பான் என்பதனாலேதான் வீரத்தியாகி முத்துக்குமார் தன்னுடைய மரண சாசனத்திலே வான்குமிலை குற்றம் சாட்டி மரண சாசனம் கொடுத்தார். வான்குமுனை கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நெஞ்சிலே உள்ளவனாக நான் அந்த கோரிக்கையை எல்லா இடங்களும் வைக்கப் போகிறேன். எந்த காரணமும் இல்லை. நாம் நாதியற்றவர்கள், நாம் நாதி இல்லாதவர்கள் அல்ல. இந்த கொடுமைகளை உலகம் தெரிந்து கொள்கிற போது என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் அண்மையிலே ராம் ஜெத்மலானி அவர்கள் தலைமையிலே 3 தமிழர்கள் உயிரை காக்க வந்தாரே அந்த மாபெரும் வழக்கறிஞர் அவர் தலைமையிலே ஈழத்தில் இறப்பட இதயத்தில் ரத்தம் அதை ஹிந்தியிலே சப்டைட்டில் போட்டு, இந்தி மொழி எனக்கு தெரியாது, இந்தி மொழி நான் ஆதரிக்கவும் இல்லை, சாந்திக்கு சென்ற போது அந்த மக்களின் வரவேற்பு, அந்த ஊர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஊர், 3 நாட்களில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவாக திரண்டார்கள். அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு இந்த சப்டைட்டில் போட்ட அந்த சகோதரர் இந்தி மொழியிலே சப்டைட்டில் போட்டவன், என் உரை ஆங்கில உரைக்கு சப்டைட்டில் போட்டவன் என் உதவியாளர் என்று சொன்னான். இதை பார்த்து விட்டு இந்த சப்டைட்டில் போட்டு விட்டு நானும் என் மனைவியும் 3 நாள் தூங்க முடியவில்லை என்றான். மராட்டியத்திலே 5 தேதி வெளியிடப் போகிறோம், மராட்டிய மொழியிலே வருகிற 5 தேதி, வங்க மொழியிலே வெளியிடப் போகிறோம் கல்கத்தாவில்,
உருது மொழியிலே வெளியிட போகிறோம் ஸ்ரீநகரில், பஞ்சாப் மொழியிலே வெளியிட போகிறோம் ஜலந்தரில், பாட்னாவுக்கு போக இருக்கிறோம், பின்னரே தக்காணத்துக்குள்ளே வருவோம். இதை பார்க்கிற போது இவ்வளவு குடும்பங்கள் இழைக்கப்பட்டதே, கடமை தவறிவிட்டதே ஐநா மன்றம். ஆதாரங்கள் இருக்கின்றன, நேரம் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை மட்டுமே ஒரு தலைப்பாக்கி ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் ரெஃபரண்டம் என்ற தலைப்பில் இன்னொரு அரங்கத்தில் வேற ஒரு ஊரில் நான் உரையாற்ற திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வழக்கறிஞர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இணையதளத்திலே தேடுங்கள் தோழர்களே, வழக்கறிஞர்களே, இழைக்கப்பட்ட கொடுமைகளை, ஐநா மன்றம் தவறு செய்ததை, கடமை தவறியதை நீங்கள் வழக்கறிஞர்கள், விருப்பு விருப்பின் இடைபோட்டு பார்க்கக்கூடியவர்கள். அந்த வகையில் என் வாழ்நாளில், என் ஜீவியத்தில், என் உயிர் மூச்சு அடங்குவதற்குள் என் வாழ்நாளில் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமானவர்களை கூண்டிலே நிறுத்தவும், சுதந்திர தமிழீழம் மலரவும், என் கடவுள்கள் நனவாகும் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் இயங்குகின்ற உறுதியை டாக்டர் பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கர் வாழ்க்கை சரித்திரத்தில் பெற்றிருக்கிறேன். இவ்வளவு நெடுநேரம் உங்கள் பொன்னான வேலையை ஒதுக்கி தந்தது மட்டுமல்ல, ஓசி விழுந்தால் ஓசை கேட்கிற நிசப்பத்திலே என் பேச்சை கேட்டு இந்த பரந்த வெளியிலே எனக்கு வாய்ப்பையும் இந்த வளாகத்திற்குள்ளே வந்த கோவை வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு என் வாழ்நாள் பூராவிலும் நன்றியோடு நினைப்பேன் என கூறி விடைபெறுகிறேன்.